ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து 10-12 கியூப்ஸ் பன்னீர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான். அப்புறம் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதே மாதிரி சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இப்போது இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணிடலாம் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட்ஸை நான் வார்ம் வாட்டரில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து பட்டர் சேர்க்கும் போது அந்த பட்டர் வந்து சீக்கிரம் தீஞ்சு போகாமல் இருக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விடணும். இது நல்லா மசிஞ்சிச்சு ஓரளவுக்கு. இது வந்து டொமேட்டோ பியூரி சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் சூடு போகிறதுக்காக. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க கேஷ்யூநட்ஸ்லாம் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்டாட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் 2-3 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர் கியூப்ஸ் எல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது இல்லாமல் டோஸ்ட் பண்ணாமலேயும் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி அதை குக் பண்ணதுக்கப்புறமாவும் சேர்க்கலாம். நான் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். அதே பேனில் 1-2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அந்த பட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்க்கலாம். நான் வந்து 1 பேலீஃப், 1 ஸ்டார் பூ, 2 ஏலக்காய் சேர்க்குறேன். இந்த ஏலக்காய் நல்லா லைட்டாக பெருசானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்க்காமல் அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் லைட்டாக அலசி ஊற்றிடலாம் தண்ணி. இதில் நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். அப்புறம் 1 பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர் கிப்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை 1-5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். பன்னீர் ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணனால ஓவர் குக் பண்ண வேணாம். கரெக்டாக 1-5 நிமிஷம் குக் பண்ணாலே போதும்.
அஞ்சு நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட் பிரபா தான் கேட்டாங்க. என்னை மோட்டிவேட் பண்ணி கேட்டதுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.